ஒங்காரக்குடியில் இருக்கு. ஐயாவை பார்க்க துறையூரிலிருந்து சேகர் ஐயா வந்திருக்காங்க. அவங்க வாரம் வாரம் ஐயாவை பற்றியும் குடிலை பற்றியும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. ஓம் அருட்பெரும் ஜோதி ஆதி சாயினம், ஓம் ராமலிங்க தேவாயினம், ஓம் திருமூல தேவாயினம், ஓம் திருவள்ளுவர் தேவாயினம், ஓம் கரூர் தேவாயினம், ஓம் பதஞ்சலி தேவாயினம், ஓம் ஆறுமுக அரங்கமுக ஆதேசி ஆயினம். வணக்கம். என்னை வழிநடத்தும் ஆசான் திருவருள் பிறந்து தங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த பூமியில் மனிதனாக பிறந்து விட்டோம். இதுக்கு முன் அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. என்ன மிஞ்சி போனவ சொல்லப்போனால் தாயிட பார்த்தோம்னா தான் நம்ம பிறந்துருவோம். அதுதான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இதனுடைய இது என்னென்னு தெரியாது. பாஸ்ட் கடந்த காலத்தை பற்றி எதுவுமே தெரிய முடியாது. அதே மாதிரி அடுத்த நொடி என்ன நடக்கப் போகுதுங்கிறத நம்மளால் கணிக்கவும் முடியாது. இது ரெண்டுமே கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ நம்ம எடுத்துருச்சுன்னா நம்ம கோடிட்டடம் ஃபுல்லாக உனக்கு பண்ணுங்க கொஸ்டின் மார்க்கில் எடுத்துங்க. நான் நடத்துகிற ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துட்டு இந்த பொண்ணு கொஸ்டின் மார்க் போட்டு நம்ம வந்து இமேஜ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுதான் கணக்காக. அந்த மாதிரி வந்து நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இமேஜ் பண்ணி பார்க்கணும். தெரியல சரி. இப்போ ஏன் நம்ம ஏன் என்ன பேரை கிடந்திருக்கோம், இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது எவ்வளோ புண்ணிய பூமி தெரியுங்களா? இதையே 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில் வந்து நாண்டினோம். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த இடத்துல கருவல் நம்மளும் இருக்கும். இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சால் சகதியாக அப்படியே இருக்கும். கால் வச்சோம்னா காலில் ஷூ மாதிரி ஒட்டிக்கும். மண், சாதாரண மண் கிடையாது, களிமண். சுத்தமாக செப்பல் போட்டு நடக்க முடியாது. அப்படி போட்டவுடைய ஒரு இடமாக இருந்தது ஆசான் திருவருளால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு புண்ணிய பூமியாக மாறி மாடி மேல் மாடி மாறிங்க விண்ணை உயர்ந்த எட்டும் அளவுக்கு புகழ் படைத்திருக்க ஒரு ஸ்தலம் இந்த புண்ணிய ஸ்தலம். என்ன இங்கே நடக்குது? அறப்பணி நடக்குது. பாவம் என்கிற சொல்கிற இருக்க அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. பாவம் பசியில் வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் எங்கேருந்து? மதுரையிலேருந்து வந்திருக்கோங்க, கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோம். அதை ரப்பிங்களா முதல்ல சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். இதே வந்து முன்னாடி என்ன செஞ்சோன்னா அந்த போய்ட்டு போய் போய் சொன்னோம்னா பஸ்ஸான் பக்கம் போய் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே ஒரு கடையில் போய் தண்ணி கேட்போம் நாங்கள். அப்போ சொன்னாங்க சர்பத்தை அவரம் பாதிச்சுருங்க தண்ணி கிடையாது அப்படின்னு சொன்ன ஊர் இந்த ஊர் இந்த துறையில். அந்த நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் ஆசான். அதை மாற்றி காமிச்சவர் ஆசான். எங்கே பார்த்தாலும் 4 டேங்கர் இன்றைக்கி வந்து காவேரி குடி நீர் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்ததுனால டேங்கரை கொடுக்க வேலை இல்லாமல் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா காலையில் 5 மணிக்கு ஒவ்வொருத்தரவுலையும் தண்ணி கொடுத்து இந்த துறையூரை வந்து அப்படி ஒரு புண்ணிய பூமியாக மாற்றினாங்க. அதுக்கு பிறகு எல்லோரும் பார்த்தோன்னா எலெக்ஷன் நின்னவங்கெல்லாம் நானும் நெய்யின்னு போய் டேங்கர் போட்டுட்டு எலெக்ஷன் வரப்போது எலெக்ஷன் போதும் விதி விதியாக தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ துறையூரில் தண்ணி பஞ்சம் எப்படி தெளிஞ்சிருச்சு தெரியுங்களா? மழை பெய்யாமையே தெளிய வச்சதான் ஆசான் திருவர். ஆசான்ட்ட வந்து எல்லாம் உளுந்து கும்பிடுவாங்க. அப்படியாப்பா சரிப்பா அந்த எப்போ வந்தேன் நான் எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறேங்க ஜெயிக்கணுங்க அப்படின்னு நிறைய பேர் ஆசை வந்து கேட்பாங்க. அறப்பணி செய்ப்பா, எல்லா மக்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு ஒன்று எல்லாம் போட்டி போட்டு செய்ய ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு காவிரி குடி நிறந்துச்சு. அப்புறம் தண்ணி பஞ்சமே இல்லை. அப்புறம் வந்து சும்மாவே டேங்கர் நின்று நிறுத்தி வச்சுருந்தாங்க ஐயா. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விடுகு காலம் இந்த பூமிக்கு மாற்றினது துறையூருக்கு ஆசான் திருவர். இன்றைக்கி வந்து துறையூர்னு சொல்லி கேட்கறத விட ஓங்காரக்குடியில் என்று சென்று கேட்டால் எந்த இடத்துலையும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புகழ் வாய்ந்த பூமி இந்த புண்ணிய பூமி. அதுக்கு இன்றைக்கி ஆசான் தான் காரணம். அதுபோல் தொண்டு தொட்டு மேலும் இந்த அறப்பணி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து இந்த பூமி மெதிச்சா நம்மளுடைய பாவம் போகும். இதை நினச்சா நம்மளுடைய கஷ்டம் நீங்கும். அந்தளவுக்கு வந்து ஆசான் நம்மளை தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லர் வரான வாய் கோபுரவாசன் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலாமையில் உள்ளம் பெருங்கோயில்னார். நீங்கள் இங்கேருந்து கதிர்காமம் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் சிலோனில் இருக்குது. யாராவது போயிருக்குமா? டிவியில் பார்த்தோம்னா சரியிட்ட கதிர்காமம் எப்படி இருக்கும், பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சோர்ஸு கதிர்காமத்தில் ஆசான் முருகப்பெருமான் இந்த வடிவத்தில் இருக்கார் அப்படிங்கிறோம். அப்போ அங்கே இருக்கிறவரை விட நமக்கு வந்து புண்ணியம் மிகுதியாக கிடக்கும். ஏன்னா கதிர்காமம் போக முடியல, நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிற மெய் வருந்தக்கூடியவங்க இங்கே இருப்பாங்க. அங்கே பக்கத்துலேயே இருக்காங்க, அவங்க போக மாட்டாங்க. அதுவும் உள்ளம் பெருங்கோயில்னார். இது இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய கோயில் ஸ்தலங்களுக்கு கணக்கே கிடையாது. காசி நினச்சா போகலாம், கதிர்காமம் நினச்சா போகலாம். அது மாதிரி வந்து என்னென்னா அதனால தான் இந்த உள்ளம் பெருங்கோயில்னார். ஊன் உடம்பு ஆலயம்னு இந்த தேகம் காமதேகம்,
இந்த பிறப்பில் இவர் சொன்ன இந்த தேகம் வந்து காமதேகம், இது நீங்கினால் ஒளி உடம்பு கிடைக்கும். அது சாதாரண விஷயம் இல்லை, அது யானைகளுக்கு ஒன்றது. இருந்தாலும் கடவுள் கட்டளைப்படி நம்ம வந்து தியானித்து மனம் உருகினால் கண்டிப்பாக வாய்ப்பு. இன்றைக்கு இல்லை, நாளைக்கு நாளைக்கு இல்லை, அடுத்த ஜம்மோ எனிவன் ஏதோ ஒரு இதை நம்ம வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். அது வந்தனா ஊன் உடம்பு ஆலயம்னு. ஆலயம் இப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இது ஆலயம் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாரும் ஏற்றுக்க முடியாது. இது ஆலயங்க அப்படின்னு சொன்னால் உடனே தியானம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்களா எல்லாரும்? முடியாது. தியானம் பண்ணாலும் லயப்படுமா? படாது. கோயிலுக்கு போங்க, அந்த சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் பாருங்கள். நந்திகேசர் இருக்காரு, நீங்கள் போனீங்கன்னா நேரத்தை பிரதோஷம் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாம் ரொம்ப பயபக்தியாக போய் பிரதோஷத்தை அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் நிற்பாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல ஆசான் இருக்கிறதாக ஒரு மனசில் ஒரு திடமான மனப்பண்மை கொண்டு அது வந்து பக்தி செலுத்தணுங்கிற முறையில் அந்த ஸ்தலத்தில் போய் நின்று உட்காந்து அவங்க ஒரு விளக்கு போட்டு சாமியை நேரில் பார்த்து தன்னுடைய குறைகளை மனக்குறைகளெல்லாம் வேணும் நீங்கணும்னு சொல்லி வேண்டும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆன்மா திருப்திப்படுது. அப்போ அது என்ன, அந்த ஆன்மா லயப்படுது அந்த இடத்துல. அப்போ அந்த ஆன்மா லயப்படும் போது ஆலயம் அப்படின்னார். இது வந்து ஞானிகள் வந்து இப்போ வந்து இந்த கோயிலுக்கு போகணும், காசிக்கு போகணும், கன்னியாகுமரி போகணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த இடத்துல காட்டில் இருந்தாலும், மலையில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், குடிசையில் இருந்தாலும், எந்த இடத்துல உட்காடுறாங்களோ அந்த இடத்துல கண்ணை மூடினாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆன்மா லயப்படும். அதாவது ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னா நம்மளும் அந்த ஆன்மா லயப்படுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இல்லை ஒரு கஷ்டம் வரும்போதோ ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷம் உட்காந்து தியானத்தில் அப்படியே இருந்து இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நம்ம மனசீகமாக கேட்கும் பொழுது அப்போ இந்த ஆன்மா லயப்படும். அது உன் உடம்பு ஆலயம். வல்ல பிராரணர் வாய் கோபுரவாசல்னாங்க. இது வந்து வாய், இந்த வந்து கோபுரவாசல். அப்போ இதில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆசான் கடவுளுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து பாடல்கள் மூலமாக திருமந்திரம், திருக்குறள், திருவருட்பா, இது மட்டும் அஜீவாராணி ஒடுக்கம், இது மாதிரி வந்து என்ன செய்யணும், இந்த வாய் மூலம் நம்ம வந்து இறைவனை இன்று பிரார்த்திக்க. அதுதான் வள்ளல் கோவிலுக்கு வாய் கோபுர வாசல்னார். இப்போ உள்ளுக்கு இருக்கிற இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடியது என்ன, அதான் அமைச்சிடும். வந்தோடனா அடப்பாவம், ஒரு ஜீவராசியை கண்ணில் காமிக்கும் போது அடப்பாவம் மனமிறங்கும், அவங்களுக்கு உதவி செய்யணும் நம்ம. அப்போ வரைக்கும் அப்போ நம்ம கேசம் வரும்போது கடவுள்கிட்ட நம்ம கேட்குறோம். அப்போ இதெல்லாம் எடுத்துனா வாய் மூலமாக தான் நடக்கும். வல்லப்பானுக்கு வாய் கோபுரவாசல்னார். உள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம மனமுறையை தியானித்தோம், அவங்களுடைய ஞானிகளுடைய பாடல்களை சொல்கிறோம், நம்மளுடைய எதிர்த்து வரைக்கும் மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறதெல்லாம் இறைப்பணி. அதுதான் வாய் கோபுரவாசல் அப்படின்னார். தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம்ட்டார். இங்கே வந்து குழப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது தெளிவடையாது. எங்கே போனாலுமே மைண்ட் அதுலேயே தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் பேசுவாங்க, கேட்குறதுக்கு பதில் சொல்லுவாங்க, லயப்படாது. ஏன்னா இந்த அந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாகும்னு சொன்னாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் அங்கே போனோன்னு சொன்னாங்க, நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு சனீஸ்வரனுக்கு சுற்றி வந்தோம்னு சொன்னால் சரியாக போயிடும்னு சொன்னாங்க. இப்படி வந்து இங்கே தெளிவடையில் இப்படி சொன்னால் மனம் வந்து உழந்துக்கிட்டே இருக்கும், உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் கிடைக்கும் தெல்ல தெளிவாக இருந்து சீவன் சிவலிங்கம்னா. இந்த மூச்சு காற்று இயக்கம் தான் சிவலிங்கம். சிவலிங்கம் தான் எல்லாத்தி ஜீவன் சிவலிங்கம். ஜீவன்னா மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்று போட்டு அறிந்தவர்கள் ஞானிகள், நமக்கு தெரியாது. அது வந்து ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும் அப்படின்னா, இது வந்து காற்றை வந்து நமக்கு வந்து எப்படி லய வசப்படுத்தணும் அப்படின்னு ஞானிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளும் அந்த நிலைக்கு போகலாம். தெல்ல தெரிந்தா இருக்கு ஜீவன் சிவலிங்கம். கள்ளப்புலனும் காணாமணி விளக்கினார். கனிமலங்கன்னா கள்ளப்புலன்னார். கண்ணு, காது, வாய், கை, கால், இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் திருட்டுத்தனமாக பார்க்கறது, எடுத்தனமாக கேட்குறது, திருத்தனமாக பேசுகிறது, முறையற்றது பேசுகிறது, தவறாக பேசுறது, இப்போதான் பாருங்க தெரியா. அதே மாதிரி செய்யக்கூடியதோ செயல்களை செய்யக்கூடியது கை, அது மாதிரி போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போகிறது இந்த கால். இது மாதிரி தான் அது தான் சொன்னார் கள்ளப்புலனைங்கிறார். கள்ளனாவே திருட்டுத்தனமாக தான் இருக்குது. அதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கக்கூடியது இது, அது இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அது நீங்கிடுச்சுன்னு சொன்னாவே புரிந்து மடங்கும். கள்ளப்புலன் ஐந்துன்னார். பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னார். பொய்தீர் கோழிக்கண்ணீரை நின்றார் நீடுவாழ்வார். பொறிவாயில் ஐந்து அவித்தான், ஐந்தை அவித்தான். என்னத்தை கண்ணுக்கு அது முடிஞ்சிருக்கலை, இவைகள் புனித அடையும். அப்போ புனித அடையும் சொன்னால் பொய்தீர் கோழிக்கண்ணீரை நின்றார் நீடுவாழ்வார்னா அவன் வந்து லாங் லாங் எவ்வளோ நாள் வேணுமானோ வந்து என்பது என் ஆசன் ஆசையில் உங்கள் நீடு வாழலாம் அப்படின்னு தான்.
அதான் பொய்யா விளக்கே விளக்கல்ல. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கினார். பொய் எந்த சூழ்நிலையும் எந்த தர்மத்திலையும் நம்ம வந்து அதை பயன்படுத்தவே கூடாது. ஆய் மெய் இந்த வாயிலேருந்து வந்தால் அது ஒரு உண்மையாக தான் இருக்கணும், ஒழியாக பொய்யாக இருக்கக்கூடாது. அதனால தான் சொன்னார், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்க விளக்கினார். அவங்கள ஒன்றும் விளக்குப்படுத்தி வச்சு சுன சாம்பிராணி வச்சு சாப்பிடுங்க, காட்டில் தவம் செஞ்சுருக்காங்க, பல இடங்களில் வந்து அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க, அவங்களுக்கு கூட சாம்பிராணி விளக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அதனால தான் சொன்னார், இந்த கல்லை பழ இந்தன்னார் கை கால்கள் மெய், இதில் வந்து என்னென்னு கேட்டால் இதனால் நம்ம வந்து செய்யக்கூடிய தவறுகளை நம்ம வந்து திருத்திக்கணும்னு சொன்னால் வாய்ப்புகள் மிகுதியாக கிடைக்கும். அதனால தான் சொன்னார், கல்லப்புள் அணிந்தும் காடா மணி விளக்கினார், இறைவன் நமக்கு காட்சி கொடுக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம வந்து அறவே நீக்கினால் தெரியும் சொல்லிக் கொடுத்ததை ஆசான்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து முன்னாடி சொல்கிறோம். இது மாதிரி வந்து தொன்று தொட்டு நம்ம வந்து இறைப்பணிகள் செஞ்சு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும், முடிஞ்சவங்களுக்கு செய்யணும். பார்த்தவங்கள பாவம் அடவடா அப்படின்னு திருத்தின்னு போயிருந்தான். திடீர்னு ஒரு தேச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு பாருங்கள், பழச்சுனாங்க இருக்கவங்களும் திருத்தின்னு ஓடி விடுங்க. அதுலேருந்து செய்வாங்க, பத்து பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, அஞ்சு பேர் கெட்டவங்களாக இருப்பாங்க. அது என்னென்ன சொன்னால் உதவி செய்கிறேங்கிற மாதிரி சுருட்டிடுவேன் பாதி, அது ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க. ஆனால் உதவி செஞ்சு உண்மையிலுமே அவங்க வந்து உடனே ஆம்புலன்ஸ் ஃபோல் பண்ணி அவங்க அனுப்பிச்சுட்டு சோசியல் சர்வீஸில் பத்து பேர் இருப்பாங்க, மொத்தம் பதினஞ்சு பேர் இருப்பாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்புறமா ஒரு மணி நேரத்தில் ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி எடுத்துருந்தேன். அதனால வந்து நினச்சேன்னா நம்ம வந்து இறைப்பணிகளை நம்ம வந்து செய்ய நம்மளும் நாமே தெரிவித்துக்கணும். நம்ம வந்து பாவிகள் தான், நானும் பாவிய அடியனை ஏற்ற அருள் செய்யணும்னா தாயேன்னு சொல்லி ஆசான் கேட்க சொல்லி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒருமிக்க இறைவன் ஆசான் திருவடி பணிந்து மேல்மேலும் அறப்பணி செய்து இந்த ஜென்மத்தை கடைத்திட்டுக்கொள்ள இந்த புண்ணியஸ்தலம் நாடுவீர், அருள் பெறுவீர், ஆசி பெறுவீர், அறப்பணி செய்வீர். நன்றி.